சிவகங்கை மாவட்ட வேளாண்மை துறை பயிர் சாகுபடியின் ஒவ்வொரு கட்டத்திலும் விவசாயிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் வேளாண் வளர்ச்சி திட்ட பணிகளை செம்மையாக செயல்படுத்தி வருகிறது. கிடைக்கின்ற மழையை பயன்படுத்தி விவசாயிகள் பருவத்தில் விதைப்பினை மேற்கொள்ள தரமான விதைகளை வழங்குதல், மண் பரிசோதனை தொழில்நுட்ப உதவி, விதைப்பண்ணை மானிய திட்டங்கள், நுண்ணீர் பாசன வசதி மூலம் விவசாயிகளின் சாகுபடி பரப்பளவினை அதிகரித்தல் போன்றவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சிவகங்கை மாவட்ட வேளாண்மை துறையின் பணிகள் குறித்து இம்மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குனர் ஆர். சேகர் அவர்கள் தரும் தகவல்கள். எங்களது மாவட்டத்தில் வந்து சுமார் மலையளவு பார்த்தோம்னா ஒரு சராசரி மலையளவு வந்து 905 மில்லிமீட்டர் பெய்து வருகிறது. ஆனால் நடப்பாண்டில் வந்து இதுவரை வந்து 500 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து நல்ல மழையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எங்களது மாவட்டத்தில் வந்து முக்கிய பயிர்கள் வந்து நெல், பயிர் வகை, சிறுதானியம், கரும்பு, நிலக்கடலை, சில இடங்களில் தென்னை. எங்களது மாவட்டத்தில் வந்து நெல் வந்து சுமார் 70,000 ஹெக்டேரும், சிறுதானியம் வந்து 1200 ஹெக்டேர், பயிர் வகைகள் வந்து 2400 ஹெக்டேர், மற்றும் எண்ணெய் வித்து வந்து ஒரு 4000 ஹெக்டேர் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இவ்வருட நெல் சாகுபடி செய்வதற்கு தேவையான விதைகள், நெல் விதைகள் வந்து சுமார் 450 டன்கள் வந்து இருப்பு வைத்திருக்கிறோம். மேலும் தேவையான ஒரு 50 டன்கள் வந்து விவசாயிகள் நிலத்தில் விதைப்பண்ணைகள் அமைத்து தரமான விதைகள் வந்து விவசாயிகளுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்க எம்எஸ்டிஏ திட்டத்தின் கீழ் சிறுதானிய விதைகள் இருப்பு வைத்து 50% மானிய விலையில் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி வந்து எண்ணெய் வித்துக்களானாலும் சரி, பயிர் வகைகள் ஆனாலும் சரி, அதற்கு தேவையான விதைகள் வந்து நாங்கள் எங்களது வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருப்பு வைத்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இம்மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து கூட்டுப்பண்ணைய திட்டம் வந்து நாங்கள் வந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். திட்டத்தின் நோக்கம் வந்து சிறு குறு விவசாயிகளை ஒன்றிணைத்து புதிய தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு தெரிவித்து அதனை பயன்படுத்தி உற்பத்தி திறனை வந்து அதிகப்படுத்துவதுன்னு தான் இந்த கூட்டுப்பண்ணைய திட்டத்தின் நோக்கம். இதில் வந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து 20 பேர் கொண்ட உழவர் ஆர்வலர் குழு ஆரம்பிக்கிறோம். நாங்கள் 5 உழவர் ஆர்வலர் ஒரு ஆர்வலர் உழவர் ஆர்வலர் குழுக்கு வந்து 20 விவசாயிகள் வந்து உறுப்பினர்களாக இருப்பார்கள். 5 உழவர் ஆர்வலர் குழு, அதாவது சுமார் 100 பேர் சேர்ந்து வந்து உழவர் உற்பத்தியாளர் குழு வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்து அவர்களுக்கு தேவையான வங்கி கணக்கெல்லாம் ஆரம்பித்து நாங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு உழவர் உற்பத்தியாளர் குழுக்கும் வந்து அரசு தொகுப்பு நிதியிலிருந்து சுமார் 500,000 ரூபாய் வேளாண் கருவிகள் வாங்க அவர்களுக்கு வந்து முழு மானியமாகவே அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோக மொத்தம் வந்து 69 உழவர் உற்பத்தியாளர் குழுக்கு 345,00,000 ரூபாய் வந்து அரசு வந்து மானியமாக சென்ற ஆண்டு வழங்கியுள்ளது. இதில் வந்து நாங்கள் வந்து பவர் டில்லர் 98 பவர் டில்லர், டிராக்டர் வந்து 25 டிராக்டர், பவர் வீடர் வந்து 32, ரோட்டவேட்டர் வந்து 21, இதுபோல் இன்னும் பல சில இயந்திரங்கள் வந்து விவசாயிகள் வாங்கி தங்களது விவசாய பணிகளுக்காக அவர்களே வந்து அந்தந்த உற்பத்தி குழுவிலிருந்தே வந்து அவங்க தீர்மானம் போட்டு அவங்களே வந்து இதை வந்து தேர்வு செஞ்சு அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அதே போல் வந்து இந்த ஆண்டும் வந்து 260 உழவர் ஆர்வலர் குழு வந்து அமைக்க வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். நாங்கள் ஒரு இதில் வந்து 75% பணிகள் வந்து இதில் வந்து முடிவடைந்து விட்டது. இந்த விட வந்து இந்த 260 உழவர் ஆர்வலர் குழுக்களிலிருந்து 52 உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் வந்து
அங்கே ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்திருக்கோம். சென்றாண்டை போல் இந்த ஆண்டு 2018-19 ஆண்டில் வந்து 260 உழவர் ஆர்வலர் குழுக்கள் ஆரம்பித்து அதனை கொண்டு 52 உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் வந்து அமைத்திட வந்து நாங்கள் வந்து இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்து கொண்டு வருகிறோம். அவர்களும் வந்து சென்ற ஆண்டை போல் அவர்களும் வந்து வங்கி கணக்கு ஆரம்பித்து அந்த தொகையினை வந்து அவர்களுடைய பங்குத்தொகையினை வந்து அதில் போட்டு வருகிறார்கள். எங்கள் மாவட்டத்தில் வந்து அடுத்ததாக வந்து நுண்ணீர் பாசன திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் வந்து 2016-17 ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய நோக்கமே வந்து குறைந்த நீரில் அதிக அளவில் அதிக சாகுபடி பரப்பு வந்து அதிக பரப்பு வந்து தண்ணீர் பாய்ச்சுவது தான் என்னுடைய நோக்கமே. வந்து இம்மாவட்டத்தில் வந்து 80% சாகுபடி பரப்பு வந்து மழையை நம்பியே இருக்கிறது. அதனால் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அரசு வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து இந்த நுண்ணீர் பாசன திட்டம் வந்து சேர வேண்டும், அதனால் வந்து விவசாயிகள் வந்து அதிக பயனடைய வேண்டிய நோக்கத்தோடு வந்து கடந்த 2 ஆண்டுகளாக வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்திட்டு வரோம். இது வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 100% மானியமும் பெரிய விவசாயிகளுக்கு வந்து 75% மானியம் வந்து அரசால் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. சொட்டுநீர் பாசனம், இதில் வந்து சொட்டுநீர் பாசனம், மலைத்தூவன், தெளிப்பு நீர் பாசன கருவிகள் வந்து 75% மானியத்தில், பெரிய விவசாயிகளுக்கு வந்து 70% மானியத்திலும், சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 100% மானியத்தில் வந்து இது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் வந்து இம்மாவட்டத்தில் வந்து 2617 ஹெக்டர் நிலப்பரப்பில் வந்து நுண்ணீர் பாசன கருவிகள் வந்து வழங்க 13 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை வந்து இத்திட்டத்தில் வந்து 2655 விவசாயிகள் வந்து பதிவு செய்யப்பட்டு 1671 விவசாயிகளுக்கு வந்து நுண்ணீர் பாசன கருவிகள் வந்து வழங்குவதற்கான பணியாணை வழங்கப்பட்டு இதுவரை மானியமாக 5 கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தை வந்து மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் வந்து கிராமம் வாரியாக வந்து விழிப்புணர்வு கூட்டம், பேப்பரில் வந்து விளம்பரம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் வந்து வருவாய்த்துறையோட இணைந்து வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து தேவையான சான்றிதழ் பெற நாங்கள் வந்து மேலாள் நடத்திட்டு வரோம். நுண்ணீர் பாசன எம்ஐ மேலாளாக நாங்கள் நடத்திட்டு வரோம். அடுத்ததாக வந்து இம்மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் நிலத்தில் வந்து மண் மாதிரி சேகரம் செய்து அவர்களுக்கு வந்து இலவசமாக பரிசோதனை செய்து பரிசோதனையின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து தங்களுடைய நிலங்களில் வந்து உரங்களை இட வந்து நாங்கள் வந்து சிபாரிசு செய்து வருகிறோம். இந்த ஆண்டு வந்து எங்களுடைய இலக்கு வந்து 16631 மண் மாதிரிகள் சேகரம் செய்ய வேண்டும். நாங்கள் அனைத்தும் 12 வட்டாரங்களிலிருந்து தற்பொழுது சேகரம் செய்து ஒரு 2520 மண் மாதிரிகள் வந்து பரிசோதனை செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு ஆய்வு முடிகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இம்மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து வேளாண்மை துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து மானிய திட்டங்களையும் நல்ல முறையில் பயன்படுத்தி விவசாயிகள் தங்களுடைய வருவாயை பெருக்கிக் கொண்டு 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு வருவாய் என்ற அடிப்படையில் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற ஆர். சேகர் அவர்களை 0944-93-96-119 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.